இயேசுக்குள் மிக பிரியமான என் அன்பு மக்களே, ஒரு அரசருக்கு மூன்று அமைச்சர்கள் நியமிக்க வேண்டும் என அவர் தேர்வு செய்து நியமிக்கிறார். ஆக அரசருக்கு நாங்கள் இவ்வாறு நாங்கள் பணி செய்வோம், சிறப்பாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நாங்கள் இப்படி பணி செய்வோம் என அந்த மூன்று நபர்களும் ஒரு காணிக்கை, அடையாள காணிக்கை கொண்டு வந்தார்கள். ஆக முதல் அமைச்சர் போகிறார். இதோ தன்னுடைய கரங்களிலே தங்க கற்களை கொண்டு போய் அவ்வாறு கொடுக்கிறார். ஆம், தங்க கற்களைப் போல எனக்கு பணி செய்வேன் என கொடுக்கிறாரு என்று எண்ணி மன மகிழ்வு அடைகிறார். இரண்டாவது உள்ளவர் வைரக்கற்களை கொண்டு போய் கொடுக்கிறார். இதனால் அந்த வைரக்கற்களைப் போல பணி செய்வேன் என கொடுப்பதை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். மூன்றாவது நபர் என்ன கொண்டு வருவாரோ என ஆர்வமாய் பார்க்கிறார். ஆனால் அவர் கொண்டு போனது உப்பு கற்கள். இதை கண்ட உடனே இதோ மதிப்பு குறைவான இந்த உப்பு கற்களை எனக்கு கொண்டு வந்து என்னை அவமானப்படுத்துகிறான் என அவரை சிறையில் அடைங்கள் என்று சொல்லுகிறார். சிறையில் அடைக்கிறார். அன்று அவன் தன்னுடைய அரண்மனை, தன்னுடைய சாப்பிடுவதற்கான அறைக்கு செல்கின்ற பொழுது அங்கே அரசி அவருக்கு உணவு பரிமாறிக்கொண்டிருக்கிறார். உணவை பரிமாறிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சாப்பிட்டு பார்க்கிறார், சாப்பாட்டிலே உப்பு இல்லை, இது என்ன சாப்பாடு என்று தூக்கி வீசுகிறார். அப்பொழுது அரசி சொல்கிறார், உங்களுக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத அந்த மதிப்பு இல்லாத அந்த உப்பு உங்களுக்கு எதுக்கு? அதுக்கு பதில் என்ன இருக்கலாம், மதிப்பு வாய்ந்த இந்த தங்க கற்களையோ வைரக்கற்களையோ நீங்கள் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அப்போ தான் ரொம்ப தன்னுடைய வாழ்க்கையில் உப்பு எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டார். ஆம், அப்போ அந்த அமைச்சரை வந்து நான் நன்றான உனக்கு பயன் புரிவேன், பணி செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று தன்னை ஒரு அடையாளமாக இப்படி கொடுத்துருக்கிறான். அல்ல, அவன் தான் உண்மையிலேயே சிறந்தவன் அப்படின்னு அவரை சிறையிலிருந்து விடுவிக்க சொல்கிறான். அன்மக்களை, இந்த அமைச்சரை போல தான் நம்ம எல்லோருமே நம்மை படைத்த இறைவனுக்கு நான் அன்றாட நான் பணிபுரிவேன் என்று நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கணும். நான் அன்றாட உன்னை திருப்திப்படுத்துவேன், நான் எப்பொழுது உண்மை திருப்திப்படுத்த உமது விருப்பத்தை நிறைவேற்றி நான் இருக்கிறேன் என்று நாம் ஒப்புக் கொடுக்கணும். அதான் உண்மையிலே அவரால் படைக்கப்பட்ட நம்முடைய எண்ணமாக இருக்கணும். நண்பர்களே, இந்த நாளுக்கான வாசங்கள் அதை தான் நம்ம சொல்லப்படுகிறோம். முதல் வாசத்தில் பார்க்குறாங்க, ஆமோஸ் இறைவாக்கினர் அதே மனநிலையோடு இருக்கிறார். குறிப்பாக அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஏற்கனவே இரண்டு அரசுகளாக பிரிந்து கிடந்தது. இதை யூதய அரசு, இஸ்ரேல் அரசு அப்படின்னு பிரிந்திருந்துச்சு. ஆக யூதய அரசை சேர்ந்தவர் தான் இந்த ஆமோஸ் இறைவாக்கினர். ஆம், இது எருசலேமை தலை நகரமாக கொண்டிருந்தது. அதே இது இஸ்ரேல் அரசு, இது சமாரியாவை தலைநகராக கொண்டிருந்தது. ஆக இந்த சமாரிய அரசு, இதோ நாம் பிரிந்தே இருக்க வேண்டும், இணைந்து விடக்கூடாது, எருசலேம் ஆலயத்திற்கு என்று நாம் வழிபடுவதற்கு கூட போய்விடக்கூடாது நம் மக்கள். ஆக நாம் பெத்தேலில் ஆலயம் கட்டுவோம் என அவ்வாறு கட்டி மக்களை எப்பொழுதும் அங்கிருந்து தனித்தே பிரித்து வைத்திருந்தார்கள். ஆக அங்கிருந்தும் யாரும் புதிதாக இங்கே வர முடியாது, இங்கே இருப்பவர்களும் அங்கே செல்ல முடியாது. ஆக இப்படி பிரிந்திருந்த இந்த அரசாங்கத்து மத்தியிலே இந்த யூதய பகுதியிலிருந்து இந்த ஆமோஸ் இறைவாக்கு உரைக்க இஸ்ரேல் பகுதிக்கு கடவுள் தேர்வு செய்கிறார், அனுப்புகிறார். ஆக எப்படி சவாலானது, அப்படியும் அந்த சவாலை அவர் ஏற்றுக்கொள்கிறார். குறிப்பாக அந்த இஸ்ரேல் குலத்தில் அவர்கள் அந்த போதனை கொடுக்கின்ற பொழுது அந்த இஸ்ரேல் பகுதி மிகுந்த செல்வ செழிப்போடு இருந்தது. அப்பொழுது நீங்கள் அழித்தொழிக்கப்படுவீர்கள் என்று அங்கே இறைவாக்கு உரைக்க கடவுள் ஆணையிட்ட போதும் தயாராக இருந்தார். எனவே தான் அங்கே எதிர்ப்பு இருந்தது ஆமாச்சி வழியா என்பதை இன்றைய வாசகத்தின் வழியாய் நாம் பார்க்கிறோம். அன்மக்களே, இவர் நிச்சயம் எனக்கு எதிர்ப்பு வரும், நான் செய்யக்கூடிய செயல்களால் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நிச்சயமாக திருப்திப்படுத்தப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு மிக கசப்பாக தான் இருக்கும், ஆனால் நான் இதை பொதித்தே ஆக வேண்டும், ஏனென்றால் இதன் வழியாய் நான் இறைவனையும் திருப்திப்படுத்துகிறேன், அதே வேளையிலே இது அவருடைய நல்வாழ்வுக்கும் கூட என்று அவர் தயாராக அத்தகைய பணியில் ஈடுபட்டார். அன்மக்களை, இந்த இரண்டாம் மாசத்தில் பார்க்கிறோம், அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது, நாம் தூயோராக மாசுச்சவராக விளங்கும்படி, தம் திருமண் விளங்கும்படி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியை நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அங்கே நாம் கடவுள் திருமுன் நாம் மாசுச்சவராக தூயவராக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அவர் முன்பாக நாம் தூயவராக அவரை நாம் திருப்திப்படுத்த வேண்டும் என்பது நமக்கு சொல்லப்படுகிறது. அதே போன்ற நாளுக்கான நச்சதியில் பாருங்கள், அங்கேயும் சீடர்கள் இயேசுவை திருப்திப்படுத்தினார்கள், கடவுளுடைய விருப்பத்தின்படி நடந்தார்கள்.
தனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பணி மனமகிழ்வோடு எடுத்து செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் அவ்வாறு இறைவனுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். ஆம், திருப்திப்படுத்துவது வந்து தவறான வார்த்தையா? ஆம், ஒரு விதத்தில் தவறு மாதிரி தெரியலாம். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம நிறைய நேரம் திருப்திப்படுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க அளவு வைக்கக்கூடாது, அவங்க கேட்குறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணும்னு பிள்ளைங்களை நம்ம அடிக்காமல் தண்டிக்காமல் நிறைய நேரம் வளர்க்குறதுனால நம்ம பிள்ளைங்களை நல்ல வழியில் நடத்தாமல் அவங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள முடியாமல் போயிருந்தாங்க. இதுதான் பல நேரங்களில் மிக எளிதாக நம்மை விட்டு பிரிந்து போவதற்கு ஒரு காரணமாக இருக்குது. அதில் பிள்ளைங்களை தேவையில்லாமல் திருப்திப்படுத்துகிறோன்னு நம்ம அந்த செயலில் ஈடுபடக்கூடாது. அதே போல் உங்களுடைய உறவுகளும் சரி, உங்களுடைய நண்பர்களும் சரி, அவர்கள் தான் திருப்திப்படுத்தணும். என்னுடைய அன்பு அவங்க விட்டு பேரக்கூடாது. அதனால் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நான் ஆம் என்று சொல்லுவேன். அவங்க தவறு செஞ்சாலும் பரவாயில்ல, நான் அதை கண்டுக்காமல் இருப்பேன். அப்படி நம்ம இருக்கின்ற பொழுது நாம் நம்மை சில நேரங்களை காயப்படுத்துவோம், அவருடைய வளர்ச்சிக்கும் நாம் இடையூறாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் திருத்துவதற்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். திருப்திப்படுத்துவ முயற்சி எடுத்தோம் என்றால் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு அழிவை தான் கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆம், நீதிமொழியில் புத்தகம் அதிகாரம் 13:24 சொல்லப்படுகிறது, பிறம்பை கையாளாதவன் தம் மகனை நேசிக்காதவர், மகனை நேசிப்பவர் அவனை தண்டிப்பதற்கு தயங்க மாட்டார் என்று சொல்லப்படுகிறது. இன்னுமின் சீராக்கி ஞானம் அதிகாரம் 30:1 சொல்லப்படுகிறது, தன் மகனிடம் அன்பு கொண்டிருக்கும் தந்தை அவனை இடைவிடாது தண்டிப்பார் என்று சொல்லுது. எனவே நாம் மக்கள், நம்மளது மக்கள் சரியாக வேண்டுமா? திருப்திப்படுத்துவதை விட்டு நாம் தண்டிக்க வேண்டும், அவர்களை திருத்த முயற்சி எடுக்க வேண்டும். ஆம், கடவுளை நாம் திருப்திப்படுத்துகின்ற பொழுது இத்தகைய பணியில் நிச்சயமாக ஈடுபடுவோம். அன்மக்களே, இவ்வாறு மனிதரை நான் திருப்திப்படுத்த மாட்டேன், நான் உருப்படியான ஒரு வாழ்வே வாழ்வேன் என்று வாழ்ந்தவர் தான் புனித ஆசீர்வாதப்பர். ஆம், இன்றைய புனிதர் அந்த புனிதரனுடைய வாழ்வில் பார்க்கிறோம். இவர் 15-ஆம் நூற்றாண்டில் இவர் வாழ்ந்தவர். குறிப்பாக தன்னுடைய மேற்படிப்புக்காக ரோமைக்கு சென்ற போது அங்கிருந்த தன்னுடைய சக மாணவர்களை பார்க்கிறார். அவர்கள் தேவையற்ற பொழுதுபோக்குகளுக்கும் தன்னுடைய நேரத்தை ஊதாரித்தனமாக செலவிடுவதையும் பார்த்து, இது நானும் இவர்களோடு சேர்ந்திருந்தால் நானும் அப்படி அவ்வழியில் நான் போய்விடுவேனோ என்று எண்ணி அந்த இடத்தை விட்டு கிளம்புகிறார். படிப்பை தொடராமல் அப்படி வீட்டுக்கு வருகிறார். அதன் பிறகு 3 ஆண்டுகள் பாலைவனத்திலே காட்டிலே அவர் தனியாக ஜெப தபத்தில் நோன்பில் அவர் ஈடுபட்டார். ரோமானஸ் என்னும் ஒரு தந்தையினுடைய அறிவுரையின்படி அன்மக்களை பாருங்கள், இவ்வாறு நோன்பையும் ஜெபத்தையும் அதிகமாக மையமாக கொண்டு வாழ்ந்தார். தன்னுடைய அன்றாட உணவை கூட அவர் பற்றி அவ்வளோ பெரிதாக கவலைப்படவில்லை. இப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு பிரச்சனை வந்துச்சு. ஒரு முறை கடவுளுக்கு முழுமையாக வாழ முடியாமல், கடவுளை ஒழுங்காக திருப்திப்படுத்த முடியாமல் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறத உணர்ந்தார். ஒரு முறை அவருக்கு ஏதோ ஒரு முறை பார்த்த ஒரு பெண்ணை அவருடைய மனக்கண் முன்பாக வந்தது. ஆக அத்தை இச்சை உணர்வுக்குள்ளாக போனார். அந்த பிள்ளையை பற்றி அதிகமாக நினைக்க தூண்டியது. அப்போ அந்த நேரம் கூட அந்த இச்சை உணர்வு கூட எனக்கு இருக்கக்கூடாது, இதிலிருந்து நான் போயே ஆகணும், எப்பொழுது முழுமையாக நான் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு என்ன செஞ்சார் அவர், காட்டில் இருந்த முட்புதர்கள் மத்தியில் அவர் உருள ஆரம்பிச்சிட்டார். அவள் உடலுக்கு அந்தளவு வேதனை கொடுக்க ஆரம்பிச்சார். அவ்வாறு அந்த இச்சை உணர்வே அறவே அவனுடைய மனதில் எண்ணாத அளவுக்கு உடலுக்கு வேதனை கொடுத்தார். உண்மக்களே, இப்படியாக நான் எப்பொழுதும் விடாமுயற்சியோடு நான் தூய்மை நிலைக்கு நான் என்னை முழுவதும் அர்ப்பணிப்பேன் என்று, நான் கடவுளுக்காக முழுமை என்னை அர்ப்பணிப்பேன், அவரை திருப்திப்படுத்துவேன் என இவ்வாறு வாழ்ந்தார் புனித ஆசீர்வாதப்பர். எனவே நாமும் நம் வாழ்விலே நம்மில் இறைவனை திருப்திப்படுத்தும் வண்ணம், இறைவன் விரும்பும் வண்ணம் நாம் தூய்மையாக வாழ, நமக்கு இருக்கக்கூடிய இடர்கள் தடைகள் தீயவற்றை நாம் தூக்கி எறிய வேண்டுமா? நிச்சயம் தூக்கி எறிய முடியும். ஜெபத்தால் நோன்பால் தூக்கி எறிய முடியும். எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சீடர்கள் கேட்கிறார்கள், இதோ இத்தகைய பேய்களை எங்களால் ஓட்ட முடியவில்லை என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இயேசு அத்தகைய பேயை ஓட்டியவராக அவர் சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 17:21, இவ்வகை பேய் இறைவேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேற்றப்பட மாட்டாது என்று சொல்கிறார். ஆக ஜெபமும் நோன்பும் நாம் தொடர்ந்து நம் வாழ்விலை கடைபிடிக்கின்ற பொழுது நிச்சயம் நம்மில்
தூக்கி எறியப்பட முடியாது என்று நாம் எண்ணக்கூடிய சில தேவையற்ற பழக்கங்களும் கூட குணாதிசயங்களையும் நம்மால் தூக்கி எறிய முடியும். இரண்டாவதாக, நாம் இறைவன் எதிர்பார்க்க வண்ணம், அவர் திருப்திப்படுத்த வண்ணம், தூயது எது என்று அறிவதற்கு நமக்கு ஜெபமும் அதே வேளையில் இறை வார்த்தையும் தேவை என்பதை இந்த நாளுக்கான வாசகம் நமக்கு சொல்கிறது. இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், அங்கே ஆண்டவர் இயேசு அவர்கள் தங்களுடைய வாழ்வில் எதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அவர் சொன்ன மூன்று காரியங்கள், பயணத்திற்கு கைத்தடியோ அணிந்திருக்கும் அங்கியோ மிதியடியோ போட்டுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார். அங்கு அணிந்திருக்கக்கூடிய அங்கியும் போட்டிருக்கக்கூடிய மிதியடி போதும் என்று இயேசு சொல்கிறார். சரி, பரவாயில்லை, வேறு எதையும் எடுத்துக்கொண்டு போகண்டா சொல்லிவிட்டார். ஆனால் அங்கே ஏன் கைத்தடி என்று சொல்லுகிறார்? ஏன் இயேசுடைய சீடர்கள் எல்லாம் வயதானவங்களா? இல்லை, அவர்கள் எல்லாம் வயதானவர்கள் அல்ல. அது இது ஒரு அடையாளத்தின் சின்னமாக இருக்கிறது. பொதுவாக இயேசுனுடைய சீடர்கள் எல்லாம் யூத பின்னணியில் அவர் இருந்து வந்தவர்கள். ஆக அவர்களுக்கு தெரியும், இதோ மோசே என்பவர் தான் அவர்களுக்கு மிக தலை சிறந்த ஒரு போதகராக தலைவராக அவர்கள் தங்களுடைய மனதிலே வைத்திருந்தார். ஆக அவருடைய பயணத்திலே, விசுவாச பயணத்தில் அவர் எப்பொழுதும் வைத்திருந்தது கைத்தடி. ஆக கடவுள் அவருக்கு அவ்வப்போது அறிவு புகட்டினார். இதோ எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை மீட்டு வருவதற்கு இதோ இந்த கைத்தடியை கொண்டு அவர்களை மீட்ட வல்லமை கொடுத்தார். இதோ இந்த நைல் நதி மீது உன்னுடைய கைத்தடி நீட்டு என்று சொன்ன பொழுது அவர் நீட்டினார், அங்கே அற்புதம் நடந்தது. இன்னும் செங்கடல் மேல் உன்னுடைய கோலை உயர்த்து என்று சொன்ன பொழுதும் அங்கே அவர் செய்தார், அங்கே செங்கடல் இரண்டாக பிளந்தது. பாறை மீது அந்த செங்கோலை உன்னுடைய கோலை அடி என்று சொன்ன பொழுது தண்ணீர் வந்தது. ஆகே இந்த கோலானது, கைத்தடியானது அவர்களுக்கு உணர்த்துவது, நாம் இறை வார்த்தையின்படி நாம் நடக்கின்ற பொழுது நிச்சயம் நல் வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என. எனவே வார்த்தையை நாம் இருக்க பற்றி பிடிப்போம். இறைவனுடைய உன்னதமான பிரசன்னத்தில் நமக்கு ஒன்று இருப்பது இந்த இறை வார்த்தை. ஆம், இறை வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றில் வந்து இருப்பக்கம் எட்டக்கூடிய எந்த வாழிலும் கூர்மையானது என்று பார்க்கிறோம். ஆக அது மட்டுமல்ல, சிறப்பாக 2 தீமோத்தேயு 3:17 பார்க்கிறோம், மறைநூலால் ஒருவன் நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறான் என்று சொல்கிறது. எனவே நற்செயல் அனைத்தும் செய்ய நாம் தகுதி பெறுவதற்கு இந்த இறை வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. என இறை வார்த்தையை நாம் தொடர்ந்து பற்றி பிடிப்போம். கடவுள் விரும்பும் வண்ணம் நம் வாழ்வை அமைத்துக் கொள்வோம். இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.